ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு பாரதி சேனல். நான் உங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப்ல ஒரு சாங்ஸோ இல்லை வீடியோஸோ ஏதோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அது எப்படி ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது அதை கேட்கலாங்கிறதா நண்பா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நண்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறக்கும்போது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கனாலோ இல்லை ஓல்டு சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பில் சிம்லாம் பற்றி ஆள்னு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸோட இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் நண்பா உங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் சேனல் நீ சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கா ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க நண்பா. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ நண்பா, அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலோ ஏதாச்சும் ஒரு சொல்லணும்னு தோணுச்சுனாலோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுவோம் நண்பா. நாங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். மறக்காமல் ஒரு ஹார்ட் போட்டு விடுறோம். ஸோ நண்பா, மறக்காம ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க நண்பா. ஷேர் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் எங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த மாதிரியே எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நண்பா வரும். ஸோ நண்பா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாய் தேங்க்யூ டு சூஸ் திஸ் ஆப்னு ஒரு ஆர்டர் நண்பா, அதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. இங்கே கீழே ஒரு ஏரோ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பர்மிஷன் ஒன்று கேட்கும் நண்பா, அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க நண்பா. ஸோ நீங்கள் இது ரெக்வஸ்ட் பர்மிஷன்ஸ் ஒரு கிளிக் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே போகணும் நண்பா. அதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு நிற்கோங்க. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நண்பா, எல்லாமே முடிஞ்சு. டிக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நண்பா, இப்போ நான் டிக் கொடுத்துக்கிறேன் நண்பா. டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துடும் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணால் போதும் நண்பா. நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க நண்பா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன்லேருந்து என்னென்ன வந்திருக்குன்னு ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி வந்துடும். அதே மாதிரி சேட் ஹெட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் சேட்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் பெருசாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க நண்பா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசு சிறுசு பண்ணி லைட்டாக 48 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட கஸ்டமைசேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க நண்பா. ஸோ வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு வெளியே மட்டும் வந்துருங்க நண்பா, அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஸோ வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொன்று வந்துடும் நண்பா. ஸோ இதே இந்த ஆப்போட லோகோ மாதிரி இன்னொன்று வந்து உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க நண்பா. வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் ஆகுது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேட் வந்து பார்க்க முடியாது நண்பா. ஜஸ்ட் உங்கள் ஃபோன் வந்து ஃபுல்லாக அப்படியே பிளாங்க் ஆகி நின்றோம். ஸோ நம்ம இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. உங்களுக்கு டபுள் டேப் வேணுமா, சிங்கிள் டேப் வேணுமா, ட்ரிபிள் டேப் வேணுமான்னு நான் ட்ரிபிள் டேப் சூஸ் பண்ணிக்கிறேன். அதான் கொஞ்சம் செக்யூரும் கூட. நீங்களும் ட்ரிபிள் டேப்பே சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா, என்னோட ரெக்கமெண்டேஷனு. ஸோ நண்பா, பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டேன் நண்பா. மறுபடியும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் பண்ண போகிறோம் நண்பா. ட்ரிபிள் டேப் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன் ஆகும். ஸோ நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் நண்பா, உங்கள் ஃபோனை வாங்கி என்னதான் பண்ணாலும் ஓப்பனே ஆகாது நண்பா. இது ஒரு செம செக்யூரான ஆப்னே சொல்லலாம். ஓகே நண்பா, கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நண்பா, மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ நண்பா, அடுத்து தான் நம்ம யூடியூப்ல இதுவே பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்க்குள்ளே போயிட்டேன். யூடியூப்க்குள்ளே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ணுறேன் நண்பா. ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டிருக்கு நண்பா உங்களுக்கு. ஸோ கேட்க கேட்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃப் பண்ணுறேன். நீங்களே கேளுங்க நண்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஏன்டா இங்கிலீஷ் பாட்டெல்லாம் போடுறேன்னு கீழே கமெண்ட்ல திட்டாதீங்க நண்பா. தமிழ் பாட்டெல்லாம் போட்டா யூடியூப்காரன் வந்து காப்பிரைட் கொடுத்துருவான், அதனாலதான் இங்கிலீஷ் பாட்டு போட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ நண்பா, நீங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பட்டன் மட்டும் தட்டி விடுவோம் நண்பா. அதே மாதிரி சேனல் நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நண்பா, நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை கற்போம், தமிழை காப்போம்.